Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukra bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Innikku grand samayala sigapparisi puttu eppadi pannanumndra paaka porom. Idhu odambukku romba nalladhu. Idhula vitamin E, protein, iron ellame irukku. Vaanga idhu eppadi pannalandradha paakalam. 2 கப் சிகப்பரிசி எடுத்துக்கிறேன். அதில் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும். இதை நல்லா ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றிட்ட உடனே இதை 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது இந்த சிகப்பரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஒரு துணியில் போட்டு ஆற வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நான் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கேன். அதில் வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாம். இந்த வெள்ளை துணியில் இப்படி போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஆற வச்சிடணும். ஆற வச்சிட்ட பிறகு மிக்சியில் போட்டு இந்த அரிசியை அரைச்சிடணும். அரை மணி நேரம் நல்லா ஆற வச்ச அரிசியை இப்போது மிக்சியில் போட்டு இதை நல்லா மாவை அரைச்சிடலாம். அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மாவாக அரைச்சிடணும். இப்போ இதை இட்லி குண்டானில் போட்டு ஆவி கட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இட்லி குண்டானில் கீழே தண்ணி ஊற்றிடணும். அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுடணும். கரெக்டாக இந்த பிளேட்டுக்கு மேலே, இட்லி பிளேட்டுக்கு மேலே இந்த மாதிரி துணி போட்டுட்டு இந்த மாவை இதில் போட்டுடலாம். இப்போது எல்லா மாவும் இதில் ஃபில் பண்ணியாச்சு. இந்த துணியை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லி பாத்திரத்தோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ ஆவியில் வேக வைக்கணும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அவிச்சு வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணி ஆட் பண்ணணும். தெளிச்சா மாதிரி உப்பு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலரை விட்டுட்ட பிறகு இப்போ இந்த மாதிரி பிடிச்சா இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி உதிர்த்து விட்டால் இந்த மாதிரி உதிர்ந்து போகணும். இந்த பதத்துக்கு வர அளவுக்கு உப்பு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை ஆவி கட்டி எடுக்கணும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டுட்டு காட்டன் துணியை போட்டுட்டு அந்த மாவெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் இதை வேக வைக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கலாம். வேக வச்ச மாவில் இப்போது 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிடலாம்.
ஏலக்காய் பவுடர் 2 ஸ்பூன், 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடணும். இப்போது புட்டு ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.